ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அமேசான் கொரியர் சர்வீஸை உங்கள் ஊரில் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் நிறுவனம் வந்து ஹை ஹவ் ஸ்பேஸ் அப்படின்ற ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமில் வந்து எல்லாருமே வந்து கொரியர் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பெரிய பெரிய ரூம் இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. சின்ன ரூம் இருந்தாவே போதும், நீங்களும் வந்து கொரியர் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இது யாருக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஷாப் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ரொஃபஷனல் ஸ்டோர் வச்சுருக்கவங்க, தென் வந்து ஒரு ரீசார்ஜ் கடை வச்சுருக்கவங்க, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஷாப்லாம் வச்சுருக்கவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹை ஆஃப் ஸ்பேஸ் ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். கொரியர் சர்டிஃபிகேட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்கீம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் நிறுவனம் வந்து எல்லா பார்சலையுமே வந்து உங்கள் சிட்டியில் பஸ்லேயே மூலமாக அனுப்பிடுவாங்க. அந்த பார்சலை வந்து நீங்கள் பிக்கப் பண்ணிக்கணும். பிக்கப் பண்ணிவிட்டு வந்து அந்த டைமுக்குள்ளேயே வந்து நீங்கள் உங்களுடைய கஸ்டமருக்கு வந்து எல்லா பார்சலையும் டெலிவரி பண்ணிடணும். இப்போ வந்து ஒரு மந்த்துக்கு நீங்கள் எந்த பார்சல் எவ்வளோ பார்சல் வந்து டெலிவரி பண்ணுறீங்களோ அதை கால்குலேட் பண்ணி உங்களுக்கான மணியை வந்து அனுப்பிடுவாங்க. பேமெண்ட் எப்போ அனுப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி மந்த்து ஃபஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கான பேமெண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இந்த பேமெண்ட்லேயே வந்து உங்களுடைய வேஜஸ்ஸு, பெட்ரோலு, தென் வந்து உங்களுடைய இன்சென்டிவ் எல்லாமே இந்த அமௌண்ட்லேயே அடங்கிடும். ஓகே, இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ஐஆர் ஸ்பேஸ் வெப்சைட் மூலமாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்ட உடனே அமேசான் நிறுவனம் வந்து உங்களுக்கு அப்ரூவல் தருவாங்க. அப்ரூவல் தந்து முடிச்சிட்டோடனே அமேசான்லேருந்து வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. வாங்கிட்டு போய்ட்டு உடனே நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்காக ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. எப்படி எப்படி ஒர்க் பண்ணணும் எல்லா ட்ரைனிங்குமே இதிலே கொடுத்துருவாங்க. கொடுத்து முடிச்சிட்டோடனே ஃபைனலாக வந்து அவங்களே அப்ரூவல் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்படி எப்படி ஒர்க் பண்ணணும், இதுக்கான அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து நீங்கள் வந்து 24 hours வந்து இந்த கொரியர் சர்வீஸ் வந்து ஒர்க் பண்ண போகிறதில்ல. இது வந்து ஒரு பார்ட் டைம் மாதிரி தான். மார்னிங்கே வந்து உங்கள் லொக்கேஷன் கரெக்டாக உங்கள் லொக்கேஷன் வந்து ஒரு 2 இல்லைனா 3 kilometers தான் வந்து உங்களுக்கு டெலிவரியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மார்னிங்லேயே எல்லோரும் பார்சலும் டெலிவரி பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து உங்கள் வேலையை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் ஆன மாதிரி தான் இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து நிறையா பேர் வந்து கஸ்டமருக்கு கால் பண்ணிடுவாங்க, நீங்கள் வந்து எங்கள் ஷாப்க்கே வந்து இந்த கொரியரை வாங்கிட்டு போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் வந்து பண்ணாதீங்க. டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் டோர் டெலிவரியே பண்ணிவிடுங்க. இன்கேஸ் யாராச்சும் வந்து கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா, அமேசான் வந்து உங்களுடைய கொரியர் சர்வீஸே ஃபுல்லாக ஸ்டாக் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை பற்றி தெரியாமல் இருப்பாங்க. நீங்களும் வந்து கொரியர் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வழியாக இருக்கும். ஓகே, இது வரைக்கும் நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். கீழே இருக்கிற லிங்கில் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூகுளில் போய்ட்டு ஹை ஹவ் ஸ்பேஸ் அமேசான் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி என்டர் பண்ணிவிடுங்க. இப்போது இதில் கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா, ஐ ஹவ் ஸ்பேஸ் அட் அமேசான் டாட் இன் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்தோடனே இப்போ வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பேஜில் வந்து சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன படித்து பார்த்தீங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்டர்பிரினர்ஸ்க்கும் ஸ்டோருக்கு மட்டும்தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அமேசானோடைய ப்ராடக்ட் எல்லாமே டெலிவரி பண்ணிக்கணும். அண்ட் பிக்கப் நீங்களே தான் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 or 3 kilometers இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து டெலிவரி பண்ண முடியும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அமேசானை வந்து வந்து உங்களுக்கான பார்சலை வந்து உங்ககிட்ட தந்துடுவாங்க. ஸ்டோர் ஓனரே வந்து நீங்கள் வந்து டெலிவரி பண்ணணும். எல்லா பார்சலும் நீங்களே தான் போய் டெலிவரி பண்ணணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் எவ்வளோ பார்சல் வந்து நீங்கள் டெலிவரி பண்ணிக்கணும் அதுக்கான அமௌண்ட் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. பேமெண்ட் எப்படி அனுப்புவோம்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி மந்த்து ஃபஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து அனுப்பிடுவாங்க. இப்போது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைனில் வந்து ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்ட உடனே அமேசான்லேருந்து உங்கள் வீட்டுக்கே வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிவிடுவாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு சிம்பிளாக வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. அந்த ட்ரைனிங் நீங்கள் அட்டன் பண்ணிடணும். அட்டன் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் வந்து இந்த கொரியர் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கிளிக் ஹியர் டு கெட் ஸ்டார்டட் நவுன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதை தான் நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். இதில் ஃபஸ்ட்டு போயிட்டு உங்களுடைய நேம் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுடைய மெயில் ஐடி, நீங்கள் வந்து கரண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மெயில் ஐடியே வந்து டைப் பண்ணுங்கள். ஏன்னா அதில் தான் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. எந்த இன்ஃபர்மேஷன் அனுப்புறதாலும் சரி, ஏதாச்சும் டாக்குமெண்ட் அனுப்புறதாலும் சரி, இந்த மெயில் ஐடிக்கு தான் அனுப்புவாங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மெயில் ஃபோன் நம்பர், சாரி உங்கள் ஃபோன் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பரும் வந்து கரண்டில் இருக்கிற ஃபோன் நம்பரும் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ப்ரைமரி பிஸ்னஸ், நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அதை கேட்குது.
கிராசரியா, ஸ்டேஷ்னரியா, டெலிகாமா, ஃபார்மஸியா எல்லாமே இருக்குது. இந்த நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் வந்து இல்லைனா அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. அதர்ஸ் கொடுத்து கீழே வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் எந்த பிஸ்னஸோ அந்த நேமை. நான் வந்து டெலிகாம் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு உங்கள் பின் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய லொக்கேஷன்ஸ், நீங்கள் எந்த லொக்கேஷனோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள் லொக்கேஷன் வந்து இல்லைனா நீங்கள் வந்து அதர்ஸ் கொடுத்துங்க. ஓகே, அதர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் எந்த சிட்டியோ அதை நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, டைப் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவோட லேட்டிடியூட் லாங்கிடியூட் கேட்கும். இன்கேஸ் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் வந்து ஆன்லைனில் எடுத்துக்கலாம். அப்படியும் உங்களுக்கு முடியலனா நீங்கள் வந்து இது ஆப்ஷனல் தான், நீங்கள் இதை டைப் பண்ணாமல் கூட விட்டுடலாம். இங்கே வந்து உங்களுக்கு பேன் கார்டு இருக்கான்னு கேட்குது. எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து பாருங்கள், ப்ளீஸ் கன்ஃபார்ம் இஃப் யூ வாண்ட் டு பி டெலிவரி பார்ட்னர். நீங்கள் வந்து டெலிவரி பார்ட்னர் ஆகணும்னா எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. நான் எஸ் கொடுத்துக்கோங்க, எஸ்ஏ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குது. ஃபோன் மூலிமாவா இல்லை மெயில் மூலிமான்னு கேட்குது. நீங்கள் வந்து ரெண்டுமே கொடுத்துருங்க. இப்போ வந்து நான் சப்மிட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட்னு வந்துருச்சு. அவங்களே வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எப்போ காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல, பட் ஷார்ட்லேயே காண்டாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு ஸ்டோர் வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.